நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுக்க திமுகவினுடைய வெற்றி வேட்பாளர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கிற வெற்றி வேட்பாளர் திருச்செந்தூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக திமுக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம் சார். வணக்கம். பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு சார் பிரச்சார பயணங்கள்? பிரச்சாரம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் கடுமையான எழுச்சி ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, தலைவர் கொடுத்த வாக்குறுதி, தலைவர் மேலே வச்சிருக்க மக்கள் நம்பிக்கை, தலைவர் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வரணும், அப்போ தான் நல்ல நிர்வாகம் வரோங்கிற எண்ணம் வந்து இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் ஏற்பட்டிருக்கு. அவ்வளவு நம்பிக்கை திமுக தலைவர் மேலே வரத்துக்கான காரணம் வந்து என்ன சார்? என்ன காரணத்துக்காக மக்கள் அவரை நம்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற தாரக மந்திரத்தோடு இருக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தலைவரும் மக்களை வந்து ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் யாராலும் அவரை கை நீட்டி எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்காருன்னு சொன்னால் அவர் தான் தளபதி அண்ணன் முக ஸ்டாலின் அவர்கள். என்ன, அந்த வகையில் மக்கள் அவரை விரும்புகின்றார். கண்டிப்பாக சார், ஓட்டு கேட்டு போகும்போது என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் நீங்கள் சொல்லி வாக்கு சேகரிக்கிறீங்க? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலையும் சேர்த்து தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள். சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்போ 6வது முறையாக நம்ம போட்டியிடுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வாக்குறுதிகளாக கொடுக்கணும், மக்கள் நம்மளை நம்பணும். அப்படிங்கும் போது என்ன விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு சேகரிக்கிறீங்க? கடந்த 10 ஆண்டு காலம் வந்து அதிமுக ஆட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் மீது பொய்யான வழக்குகள் போட்டு திருச்சி சிறையில் வச்சது, அதற்கு பின்பு எந்த அதிகாரிகிட்டையும் எந்த வேலையும் அவருக்கு செய்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிமுகவினுடைய அதிகாரிகளுக்கு கட்டளை. அந்த வகையில் இந்த தொகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தளபதி தான் முதலமைச்சராக வரப்போகின்றார். அந்த வகையில் ஆளுங்கட்சியினுடைய தொகுதியாக இது மாறப்போகின்றது என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்குகின்றோம். எங்களுடைய குளங்களை எல்லாம் ஆழப்படுத்துவோம் என்ற வகையில் சொல்லியிருக்கணும். அதுபோல் திருக்கோயிலில் இருக்கின்ற பல்வேறு குறைபாடுகளை நீக்கின்ற வகையில் செய்ய இருக்கின்றோம். அதுபோல் திருச்செந்தூரில் இருக்கின்ற பாதாள சக்கர திட்டத்தின் மூலம் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை சொல்கின்றோம். விவசாய பெருமக்களுக்கு எந்த வகையிலும் உதவுகின்ற வகையில் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு சொல்கின்றோம். நிச்சயமாக சார், அப்போ நீங்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட எதிர்கட்சி வரிசையில் இருந்ததுனால எதையும் செய்ய முடியலைன்னு சொல்ல வரீங்களா? அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திங்களா? அதை இப்போ சேர்த்துட்டோன்னுட்டு ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு, ஏன்னா எதுவும் வேலை செய்ய விடுறதில்லை. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எல்லா கிராமங்களுக்கும், ஒவ்வொரு கிராமங்களுக்கும் என்னென்ன தேவை, அடிப்படை தேவை இருக்கோ அந்த வகையில் நிதிகளை வழங்கி அவர்களுக்கான பணிகளை நான் செய்திருக்கிறேன். அதுபோல ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் அரவணைத்து செல்கின்ற பணிகளை நான் செய்கின்ற காரணத்தால் எல்லா ஜாதி மத மக்கள் அத்தனை பேரும், இவர் ஒரு எம்எல்ஏ இருந்தால் நம்முடைய பகுதிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, இவரே இருக்க வேண்டும் என்ற வகையில் விரும்புகின்றார்கள். அந்த வகையில் நடந்து கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக சார், மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அதிமுக தரப்பிலிருந்து உங்கள் தொகுதியில் களம் காண்றவர் கிட்டத்தட்ட உங்களுடைய பேரை கொண்டவர் தான். ரொம்ப சவாலான ஒரு வேட்பாளராக நீங்கள் கருதுறீங்களா அவரை? நான் அப்படி கருதலை. ஏன்னா வந்து நான் நிற்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, தலைவர் அண்ணன் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் அதனுடைய கூட்டணி கட்சி, அதுபோல் நம்முடைய இயக்கத்தினுடைய நண்பர்கள், அதுபோல் என்னுடைய தொகுதி மக்கள். அந்த வகையில் வந்து எந்த வேட்பாளராக இருந்தாலும் அதை ஒரு சவாலாக நினைக்கல. அந்த வகையில் இன்றைக்கு பணியாற்றி வருகிறோம். நிச்சயமாக சார், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாவட்ட செயலாளரும் கூட. உங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள்லாம் வருது? எல்லா தொகுதியிலையும் வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக ஓட்டப்படாத தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். அதுபோல் காங்கிரஸ் பேரியக்கும் சிறுவண்ணன் தொகுதியில் போட்டிடுது. கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த 3 தொகுதியும்
தளபதியினுடைய பொற்கரங்களிலே ஒப்படைக்கின்ற பணிகளை இன்றைக்கு எல்லாரும் இணைந்து பணியாற்றி வருகிறோம். கண்டிப்பாக வெற்றி இருக்கும் நிச்சயமாக. கண்டிப்பாக சார், தூத்துக்குடி அப்படின்னு சொல்லி பேசணும்னா ரெண்டு சம்பவங்களை நம்ம மறக்க முடியாது. ஒன்று அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம், இன்னொன்று நம்ம சாத்தான்குளத்தில் நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு. மக்கள் இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்கிறாங்களா? அதிமுகக்காரர்கள் ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? எந்த அளவுக்கு இன்னும் அந்த அதனுடைய அந்த கொந்தளிப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் வந்து தேர்தலில் வாக்களிக்கின்ற போது அவர்களுடைய எதிர்ப்பை அதில் தெரிவிப்பாங்க. ஏன்னா வந்து எதிர்ப்பு இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதை மாதிரி நினைப்பாங்க. ஆனால் தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறத இன்றைக்கி மக்கள் தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லலாம் ஸ்டெர்லைட்டு பிரச்சனை, அதுபோல் இங்கே சாத்தாங்குளத்தில் நடந்த காவல்துறையினுடைய இது, இதெல்லாம் நினச்சி மக்கள் தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க, அவங்களுடைய மனதில் வச்சுருக்காங்க. அதை தேர்தலில் அவர்களுடைய வாக்காக நமக்கு செலுத்துவார். கண்டிப்பாக இப்போ நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள், திமுக தரப்பில் சொன்ன விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் அதிமுக தரப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மக்கள் எதை நம்புகிறாங்க? தலைவர் 1000னா அவர் 1500 அப்படிங்கிறாரு, சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம்னா ஒரு 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிறாரு, கூடவே நாங்கள் வாஷிங் மிஷினையும் தருவோம் அப்படிங்கிறாரு. மக்கள் யாரை நம்புகிறாங்க? அதாவது 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது இன்றைக்கி வாக்குறுதி கொடுக்குறவங்க அதை நிறைவேற்றாத அவர்கள் இன்றைக்கி புதிதாக வாக்குறுதி கொடுப்பதில் என்ன நியாயம் இருக்குது? இன்றைக்கு தலைவர் அவர்கள் வந்து 1000 ரூபா உரிமைத்தொகையாக குடும்ப தலைவிக்கு வழங்குவேன் சொன்னால் உடனே 1500. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா நான் மானியமாக வழங்குவோம்னு சொன்னால் உடனே 6 சிலிண்டர் ஃப்ரீ. அதாவது எந்த வகையிலாவது அவங்க வர முடியாதுங்கிறது நிச்சயம் ஆகிப்போச்சு. அதனால் எந்த வகையிலாவது எதையாவது சொல்லி எப்படியாவது வர முடியுமாங்கிற முயற்சி அவங்க செய்கிறாங்க. அதை மக்கள் வந்து எந்த வகையிலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதுவரையும் 10 வருஷமாக இருந்தவங்க என்ன செய்தாங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. நிச்சயமா சார், நீங்கள் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தவர், நீங்கள் தலைவர் கலைஞர் இல்லாமல் நடைபெறக்கூடிய முதல் சட்டப்பேரவை தேர்தல் இது, நீங்கள் எப்படி உணர்றீங்க? பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம சந்தித்தோம் ஏற்கனவே. பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற போது கலைஞருடைய முகத்தை தளபதியுடைய அண்ணன் ஸ்டாலினுடைய முகத்தில் அவங்க பார்க்கக்கூடிய வகையில் தான் நமக்கு 39 பாராளுமன்ற தொகுதியை பாண்டிச்சேரியோட சேர்த்து நமக்கு வெற்றியை தந்தாங்க. அதுபோல் தான் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவும் நமக்கு நல்லதொரு முடிவாக, அதுவும் எப்படினாலும் சொல்கிற மாதிரி 200 தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறுங்கிற நில. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இருக்க என்னுடைய வியாபார பொருட்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி சொல்கிறது எல்லா இடத்துலையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்றுருங்கிற நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக சார், நீங்கள் நிறைய தேர்தல்களை சந்தித்து வந்த ஒரு அரசியல் தலைவர் நீங்கள். அப்போது இவ்வளோ இதில் நம்ம தேர்தல் அறிவித்ததுக்கும் எலெக்ஷன் நடக்கிறதுக்குமான அந்த கேப் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லா இடத்துக்கும் போய் வாக்கு சேகரிக்க முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரொம்ப சிரமமாக இல்லையா? சிரமமாக இருந்தாலும் மக்களை சந்திக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கும். அந்த வகையில் காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோன்னா 1:30 வரையும், சரிங்க, அதுக்கப்புறம் 4:30-5 மணிக்கு ஆரம்பித்தோன்னா திரும்ப 10 மணி வரையும் பிரச்சாரம் பண்ணுறோம். அதனால தான் எங்களுடைய கை எல்லாம் ரொம்ப படுத்து போச்சு. ஆமாம், நிச்சயமாக சார். இன்னொன்று, நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வர்றேன். நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதிமுகக்காரவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த காசு கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் சில பேர் காசு என்ன வேணாலும் கொடுக்கட்டுங்க, மக்கள் இந்த முறை மாற்றியெல்லாம் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிறத சேர்த்து சொல்கிறாங்க. இதுக்கு குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றுச்சு. ஆனால் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுகக்காரன் நிறைய பணம் கொடுத்தான், ஆனால் நம்ம கொடுக்கல. ஆனால் நமக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் நமக்கு வெற்றி கொடுத்தாங்க. அவங்க வந்து 8-9 தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் குறிப்பாக எங்களுடைய பகுதியில் ஓட்டப்படாத தொகுதி, அதில் மக்கள் வெற்றி தந்தாங்க. அதனால் பணங்கிறது இல்லை, மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது யாராலும் தடுக்க முடியாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்னச்சுன்னா, பல பேர் பணம் கடுமையாக செலவு பண்ணி தோற்ற வரலாறுகள்லாம் இருக்குது. அதை சொன்னால் ஒரு சிலவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தும். என்ன, அதாவது இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் இருந்து இந்த தேர்தல் கொஞ்சம் மாறுபட்டிருக்கா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல், திமுக, அதுக்கப்புறம் பிறகு அதிமுக, திமுக அப்படின்னு. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தலைவர் சொல்கிறது பாஜகவை காலுன்ற விடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த பாஜகவோட கூட்டு வச்சிருக்கிற அதிமுக மக்கள் இருக்கிறாங்களா? பாஜகவை எப்படி பார்க்குறாங்க? பாஜகவை பொறுத்தவரையில் சாதாரண மக்கள்லேருந்து வியாபார பெருமக்கள்லேருந்து அத்தனை பேரும் அவர்கள் பண்ணுகின்ற ஒவ்வொரு நிலை பண மதிப்பிழப்பு, அதுபோல் ஜிஎஸ்டி சட்டம், அதுபோல் அவர்களுடைய ஒவ்வொரு சட்டத்தின் மூலம் மக்கள்கிட்ட இருந்து
பணங்களை எந்த வகையிலாவது வாங்குவது, அதுபோக தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கின்ற வகையில் கல்வியில் எடுத்துட்டாலும் சரி, நிதி இருந்தாலும் சரி, இங்கேருந்து ஜிஎஸ்டியில் வசூல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் இருந்துட்டு பணத்துக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு தமிழகம் கை நீட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுபோல் நீட் தேர்வு தலைவர் கலைஞர் காலத்திலும் சரி, பிறந்த அதிமுகவில் அந்த அம்மா இருக்கும்போது காலத்தில் கூட நீட் தேர்வு உள்ள நுழைய விடல. ஆனால் இவங்க காரணம் என்னென்னா, இவங்க தவறு செய்கின்றவர்கள் அவர்களை கண்டு கிட்டுக்கிட்டு ஆடுறாங்க. அதன் காரணமாக தான் எதை சொன்னாலும் செய்யாத மாதிரி செய்து முடிக்கிறாங்க. முருகனினுடைய அறுபடை வீடுகளில் ரெண்டாம் படை வீடு திருச்செந்தூர், அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான கட்சியின் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இங்கே பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கோவிலை கும்பிடுறதுக்கு வர்றாங்க. அந்த பக்தர்களுக்கு என்ன வசதிகள் எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் இன்னும் செய்து அடுத்த முறை வந்தால் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அந்த திருச்செந்தூர் ஊரையே நல்ல சுத்தமான நகரமாக மாற்றணும். சரி, அது மட்டும் இல்லாமல் வந்து சுற்று பிரகாரம் வந்து ஏற்கனவே உடஞ்சி சாண்ட சின்னப்பா தேவர் அவர்கள் கட்டி கொடுத்த உடஞ்சி விழுந்துட்டு ரொம்ப ஏறக்குறைய 2 வருஷம் ஆச்சு. அதை பல பேர் நாங்களே கட்டித்தரணும்னு பணம் கொடுக்கணும்னு வந்தாலும் எங்ககிட்ட கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி அந்த வேலையே நடக்காமல் சுற்றுப்பிரகாரம் இதாக இருக்குது. அது போக வர்ற பக்தர்கள் வந்து ஒரு குளிக்கிறதுக்கோ தனியாக ஒதுங்குவதற்கோ எந்த வகையிலும் வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதையெல்லாம் ஒழுங்கு பண்ணணும். அது போக பக்தர்கள் தங்குவதற்கான அறைகள் இன்றைக்கு பல கூட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா உடைக்கணும், உடச்சி புதுசாக கட்டணும். ஆனால் ஏறக்குறைய 1.5 வருஷமாக அந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மூடி வச்சுட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. திருக்கோயிலில் பணம் இல்லாமல் இல்லை, பணமும் பக்தர்கள் வந்து முருகருக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து வருகிற முருக பக்தர்களுக்கு நன்மை செய்கின்ற வகையில் எந்த பயன் இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி குறிப்பாக சொல்ல வேணா, பக்தர்கள் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்கிறாங்க, அது இல்லை. திருச்செந்தூர் கோயிலில் போய் சாமி கும்பிட போனோன்னா ஒரு 50 கார் நின்றுச்சுன்னா அதில் நிற்கிறது 40 கார் திமுக கொடி கட்டின காரனுக்கு எப்படி இதாகும்னுட்டு. அதனால் சும்மா வந்து மதங்களை சொல்லி ஜாதிகளை சொல்லி பிரிவினைகளை உருவாக்கி ஏற்படுத்தணுங்கிறக்காக தான் டிஎம்கே வேறு சார்ஜே கொண்டு வர முடியாதுங்கிறக்காக இந்து இந்து இந்துன்னு சொல்லியிருக்காங்கிறத வேறு எந்த இது இல்லை. நாங்கள்லாம் இன்றைக்கு தலைவர் அவர்கள் தான் முதல் தலைவராக பொறுப்பேற்க முன்னபோது சொன்னார்கள், அவங்கவுங்க தெய்வத்தை கும்பிடுங்க, அவங்கவுங்க விரும்புகிற காரியத்தை செய்யுங்க. அதனால் அந்த விதான் அதுதான் நம்மளுடைய கொள்கை அப்படின்னு நம்முடைய தலைவர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த வகையில் சொன்னாலும் அது தவறானது, சும்மா வந்து நம்மளை குற்றச்சாட்டுக்காக சொல்கிறது. நிச்சயமாக சார், 6வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான். ஆனால் எங்களுக்கு என்னென்னா, பெருவாரியான வாக்கு வித்தியாசங்கும் போது எவ்வளோ வாக்கு வித்தியாசம் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்க? நாங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன, போன தடவை வந்து 27,000 ஓட்டு வித்தியாசம் வந்தோம். இந்த தடவை என்னை பொறுத்தவரையிலையும் சுற்றி வருகிறத பார்த்தா ஒரு 50,000 வாக்கு வித்தியாசம் வருங்கிற வகையில் இன்றைக்கு இருக்குது. அந்த வகையில் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறது மக்களுடைய நிலை. அதனால் எங்களுக்கு அந்த வெறிய வெற்றியை தரும். தலைவர் எப்படி விரும்புகிறாரோ அதுபோல் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற சகோதரர்களாக நாங்கள் பணியாற்றி வர்றோம். அந்த வகையில் எங்களுக்கு அந்த வெற்றியை தருவோம். நிச்சயமாக சார், களத்திலே வந்து உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி.